அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. ஹோட்டல் ஸ்டைல் ஃபிஷ்பாலை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்பால் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருளாக என்னான்னு பார்க்கலாம். நான் வந்து கொடுவா மீன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு, இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் காரப்பொடி, இது கூட நம்ம உப்பு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கடாயில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு வச்சுருக்கிறேன். அது கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த மீனை நம்ம போட்டு லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, கொதிச்சுட்ருக்கு. அது கூட ஒரு நாலஞ்சு புதினா இலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருகப்பில்லை அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த மீன் இதில் வேகணும் இல்லையா, அதுக்கு உப்பு ஏறணுன்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மீன் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துட்டு முள் இல்லாமல் சதையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இது மேலே ஒரு மூடி போட்டு பாயில் பண்ணிடலாம். இப்போ மீன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு சதையை மட்டும் பிரித்து பொலன்னு எடுக்கணும். இப்போ வேக வச்ச மீன் வந்து நல்லா வெந்து இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு முள்ளு தனியாக சதை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கொடுவா மீனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முள் வந்து இந்த நிறைய சதை உள்ளலாம் முள் இருக்காது, நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மீனாக பார்த்து, முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்பால் செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் எந்த வருத்தம் இருக்காது. இந்த மாதிரி இடையில உள்ள ஒன்று ரெண்டு இருக்கிறத எடுத்துடுங்க. இது மாதிரி இப்போ எல்லா மீனையும் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீன் வந்துட்டு நம்ம முள் இல்லாமல் எல்லாம் எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா தனியாக பொல பொல இந்த மாதிரி புட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு நம்ம மீனை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டோம். அது கூட இந்த அளவுக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா அப்படி கையால் வச்சு கசக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சோம்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு நறுக்குனது, இஞ்சி பொடியை நறுக்குனது, வெங்காயம், அது கூடவே கொத்தமல்லி, கருகப்பில்லை, இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அது கூடவே சால்ட்டு தேவை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மீனில் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக அந்த மசாலாவுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை பால் பண்ணிட்டோம்னாக்க இதை டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக் மாவும் பிரெட் க்ரம்மும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து எல்லாமும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு நல்லா கிரிப்பாக உருண்டை பிடிச்சி எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபிஷ்பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளாக் மாவு எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி இப்போ இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டு
பிரெட் க்ரம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த பால் எடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த க்ரம்மில் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ் பால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, டைரெக்டாக நம்ம போயிட்டு இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம். பொறிக்கும்போது ஸ்டவ்வை வந்து சீரான தணலில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி சூடு ஏறிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு ஒன்றொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இதை ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய மசாலா இதெல்லாம் வந்து வேகாமல் பச்சை ஸ்மெல் வரும். அதனால் சீரான தணலில் வச்சு பொறிச்சிங்கனாக்கா உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும், மேலே பார்க்கறதுக்கும் கலர் நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் உடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 2 செகண்டுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி திருப்பி விட்டிங்கனாக்கா பால் வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் பிடிக்காத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க, இது ஃபிஷ் பால்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபிஷ் பால் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து சுட சுட. இதில் நீங்கள் வந்து சாஸோடையோ இல்லை மைனஸ் சாஸோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நம்மளோட ஃபிஷ் பால் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.